எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமல அருளை அருள். தமிழ் துர்முகி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2016, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437. தமிழ் ஆவணி மாதம் 13ஆம் நாள், ஆங்கிலம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள், முஸ்லிம் துல்ஹாத்தா மாதம் 25ஆம் நாள், கிழமை திங்கள், திதி துவாதசி, பிற்பகல் 4:09 வரை, அதன் பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் புனர்பூசம் முற்பகல் 11:23 வரை, அதன் பின்னர் பூசம். யோகம் அமிர்த யோகம் புனர்பூசம் நட்சத்திரம் உள்ளவர், அதன் பின்னர் யோகம் சித்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. ததி சங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமஃ பிரசோதயாத். ராகு காலம் காலை 7:30 to 9 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12 வரை. குளிகை காலை பிற்பகல் 1:30 to 3 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரை காலை 6 to 7 வரை. பகல் 12 to 2 வரை. மாலை 6 to 9 வரை. இரவு 10 to 11 வரை. உயிரை காக்க மிச்சத்தை உண்பது சரி, ஆனால் ஆசைக்காக மிச்சமாக இருக்கும் நீரை குடிப்பது சரியில்லை. இதுதான் ஆபத்தர்மம். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெண் சங்கேந்தி
கொடியேற்பார் வாரார் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழ. ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. அத்யந்த பாலமதசி குசும பிரகாசம் விக்வாசனம் கனகபூஷண பூஷிதாங்கம் விஸ்ரஸ்த கேச மருணாதர மாயதாக்ஷம் கிருஷ்ணம் நமாமி சததம் நவநீத ஹஸ்தம். அழகான மலையாள் அரவணைத்து தாளாட்டுகின்றாள் இயற்கை அன்னை. நீ நிலம் வளம் இதனை உள்ளடக்கியது கேரளம். தசாவதாரங்களிலே தனித்தன்மை பூண்ட அவதாரம் பரசுராம அவதாரம். பிருகு வம்சம் தந்தை ஜமதக்னி முனிவர் தாய் ரேணுகா தேவி. சிரஞ்சீவிகளுள் ஒருவர் சமுத்திரராஜன் பரசுராமரிடம் அச்சமுற்று சூர்பாராகம் எனும் ஒரு தேசத்தை நியமித்து தந்தார். பரசுராமரால் ஸ்தாபிக்கப்பட்ட தேசம் மலை ஆளும் மலைப்பிரதேசமான கேரள மாநிலம். நீரின்றி அமையாது உலகம் என்பது போல் பக்தியின்றி அமையாது ஊர்கள். குளப்புள்ளி திருத்தலம் குளங்கள் நிறைந்த ஊர் நீரே இயற்கை தந்த நித்திலம். நீர் நலத்தைத் தரும் நிலத்தைத் தரும் வளத்தைத் தரும் வாழ்வைத் தரும். ஆழ்வாராதியர்களில் அற்புதமாக போற்றப்படுகின்றவர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். சேரநாட்டு கோமான் ஸ்ரீ குலசேகரன் அவதரித்த
பிரதேசம் கேரளம். கேரளத்தில் அமைந்தருளியுள்ள குளப்புள்ளியில் குளம் தழைக்க வந்த குழந்தையாக எழுந்தருளி இருக்கின்றான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். ஸ்ரீ வெண்ணெய் கிருஷ்ணன் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். அமைதி, ஆனந்தம், இயற்கை, தவத்திற்குரிய தலம், தியானத்திற்கு திருவருள், ஒருங்கே அமைந்த ஒரே திருக்கோயில் குளப்புள்ளி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திருக்கோயில். பகவான் திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருக்கின்றான். ஸ்வயம் விக்த திருத்தலங்களில் எழுந்தருளி இருக்கின்றான். அபிமான திருத்தலங்களிலும் ஆராதிக்கப்படுகின்றான். அதே பகவான் அன்றைய நிலையில் தான் மறைந்துவிட்டு இன்றைய நிலையில் ஒரு பக்தனின் இதயத்தில் தோற்றமாகி தனக்குரிய திருத்தலத்தை தானே தேர்ந்தெடுத்து தானே எழுந்தருளி இருக்கின்றான். தமக்குள் தாமே என்பதுதான் தியான நிலை. குளப்புள்ளி பகவானை தியானித்தார் குலம் தரும் செல்வம் தந்திடும், நலன் தரும் நாராயணனின் திரு அவதார். குளப்புள்ளி திருத்தல திருக்கோயிலில் மூன்று வாயில்கள் அமைந்தருளி இருக்கின்ற, ஒன்று கிழக்கே, மற்றொன்று மேற்கே, மூன்றாவது வடக்கு முகமாக கேரள மாநில திருக்கோயில்களுக்கே அமைந்துள்ள கலை அம்சம் நிகழ்ந்த திருக்கோயிலாக பிரசன்னத்திலும் வாஸ்துவிலும் பொருந்தியிருக்கும் திருக்கோயிலார் சத்தியத்திலும் சாநித்தியத்திலும் சாத்வீகமான திருக்கோயிலாக குளப்புள்ளி ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயில் அமைந்தருளி இருக்கின்றது. திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தை தரிசித்து வருகின்ற பொழுது தெய்வ திருவுருவங்களின் திவ்ய தரிசனமும் பக்தர்களுக்கு அமைகின்றது. திருக்கோயிலிலே அதன் நுழைவாயிலே பகவான் கிருஷ்ணனின் மூல கர்ப்பகிரகத்திற்கு நேர் எதிரே தரிசனம் செய்து அருள் உலாவை அமைத்து தருள வேண்டும். Thank you.
குளப்புள்ளி ஸ்ரீ கோவில் ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயில் குளப்புள்ளி திருத்தலத்தில் அமைந்தருளி இருக்கின்ற குளப்புள்ளி ஸ்ரீகோயில் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்தருளி இருக்கின்ற ஓர் சிறிய திருக்கோயில் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயில். யுகங்களுக்கு முற்பட்டவர் ஸ்ரீ தர்மசாஸ்தா குளப்புள்ளி ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலில் தனிக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் வலது திருக்கரத்தில் அமிர்த கலசம் அமைந்தருளி இருக்கின்ற பகவான் பல பல அவதாரங்களை தரித்தருள்கின்றார். திருப்பார்கடலிலே பகவான் ஸ்ரீ தன்வந்திரி பகவானாக தோற்றமான போது அமிர்த கலசத்தை தாங்கி திருக்காட்சி புரிந்தருளினார். குளப்புள்ளி ஸ்ரீகோயில் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலில் தனிக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் வலது திருக்கரத்திலும் அமிர்த கலசம் அமைந்தருளி இருக்கின்றது. பக்தர்களுக்கான அனைத்தையும் அருள்பாலித்தருள்கின்ற கலசம் அமிர்த கலசம். அமிர்த கலசத்தை ஒவ்வொரு மனிதனும் தியானத்தின் வழியாக பெற்று உயரலாம். குண்டலினி யோகத்தில் மூலாதாரத்திலிருந்து தொடங்கப்பட்டு சகஸ்ர கலத்திற்கு தியான சிந்தனை நிறைவு பெற்றால் அங்கே அமிர்தம் தோற்றமாகும். அமிர்தம் தோற்றமானால் பகவானின் தரிசனம் அமைந்தருளும். அற்புதமான தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்திரம் அமிர்த கலசத்துடன் எழுந்தருளி இருக்கின்றார். பகவானின் நாமம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா. தர்மங்களை ஒரு மனிதன் தனது கடமையாக ஏற்றுக்கொண்டு கடமையை செய்து பிரதிபலனை எதிர்பாராமல் பகவத் தியானத்தில் மூழ்கினார் அமிர்தம் கிட்டும். அந்த அமிர்தத்தை ஞானிகள் ஏற்று பகவானின் கருணையை பெற்று இருக்கின்றனர். இகபர சுகம் தரும் இதனை உணர்த்துவதற்காகவே குளப்புள்ளி ஸ்ரீகோயில் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலில் தனிக்கோயிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா அமிர்த கலசத்துடன் எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்ற
ஆதிசேஷன். திருப்பார் கடலில் பகவானுக்கு படுக்கையாக உள்ளார். திரு வைகுந்தத்தில் ஆசனமாக இருக்கின்றார். பகவான் விஷ்ணுவிற்கு பணிபுரிகின்றார். சிவபிரானின் கழுத்தில் தவழ்கின்றார். நாகங்கள் நிறைந்த ஊர் கேரளம் ஒரு காலத்தில் நாகங்களே தேவதையாக பக்தர்களால் உபாசிக்கப்பட்டவை. குளப்புள்ளி ஸ்ரீகோயில் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் கன்னி மூலையில் நாக ராஜா என்று போற்றப்படுகின்ற நாக தேவதையின் தரிசனம். நாக தேவதை ஐந்து சிரம் கொண்டு காட்சி தருகின்றார். நாகதேவதையின் பக்கத்தில் நாகத்தினுள் தரிசனம் தருகின்றது லிங்கஸ்வரூபம். குளப்புள்ளி ஸ்ரீ கோவில் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் உள்ளே காளிங்க நர்த்தனம் புரிந்த ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் கன்னி மூலையில் நாகம் குடைப்பிடிக்க லிங்கஸ்வரூபம். திருக்கோயிலில் வைணவம் சமயம் சங்கமமாகின்றது சாத்வீகமாக. சர்வதர்மான் பரித்திச்சு மாமேகம் சரணம் அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷை சுவாமி மாசு. பகவான் கண்ணன் அருள் முடிந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லா தர்மங்களையும் விட்டொடித்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்தருள்வேன். சரண் புகுந்தால் சாட்சாத் பகவான் காத்தருளுகின்றான் என்பதனை சத்தியப்பிரமாணமாக்கும் வகையில் குளப்புள்ளியில் ஸ்ரீகோயில் எனப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயில் அமைந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தை வலம் வந்து அதன் பின்னர் துவஜஸ்தம்பத்திற்கு பதிலாக அமைந்தருளி இருக்கின்ற விளக்கு ஸ்தம்பத்தை சேவித்து பகவானின் பேரொருட்கருணையை பெறுவதற்காக திருக்கோயிலின் உள்ளே செல்லலாம். திருக்கோயிலின் உட்பிரகாரம் கேரள மாநிலத்திற்கே உரிய முறையில் கட்டிடக்கலையில் அற்புதமாக அமைந்தருளி இருக்கின்றார். ஆகம விதிகளின்படி வாஸ்துவின்படி பிரசன்னத்தின்படி உட்பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கின்ற சாநித்தியம் நிறைந்த உட்பிரகாரம் சாத்வீக தெய்வத்தின் தரிசனம் பிரம்மஸ்வரூபம் எனும் முன் மண்டபம் கர்ப்பகிரகத்திற்கு முன்னே அமைந்துள்ளது. திருக்கோயிலின் நீராட்டத்திற்கான புனித நீருக்கான ஆழிக்கிணர் இத்துணையும்
பகவானுக்காக, பகவானின் பேரொரு கருணைக்காக. குளப்புள்ளி ஸ்ரீகோயில் என போற்றப்படுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலின் உட்பிரகாரத்தில் கன்னி மூலையில் முழுமுதற் கடவுளாக போற்றப்படுகின்ற ஸ்ரீ மகா கணபதி, சைவத்திற்கும் தெய்வம், வைணவத்திற்கும் தெய்வம், சாக்தத்திற்கும் தெய்வம், சௌரத்திற்கும் தெய்வம், கௌமாரத்திற்கும் தெய்வம், கானாபத்தியத்தின் தலைவன் ஸ்ரீ மகா கணபதி. பிரம்ம முகூர்த்தம் ஞானம் அடையும் வேளை, திருக்கோயிலின் சுப்பிரபாதம், திருக்கோயிலின் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளியிருக்கின்ற பகவானுக்காக நாளெல்லாம் கணபதி ஹோமம். கணபதியை கைதொழ கலங்கும் வினைகளும் விதிகளும் மாற்றி அருள்பவன் மகா கணபதி. கணபதி ஹோமம் இன்றி சுப நிகழ்வுகள் அமைந்திட வாய்ப்புகள் இல்லை. கேரள ஆகம விதிகளுக்குட்பட்டே ஹோமங்கள் இத்திருக்கோயிலில் அமைந்தருளுகின்றன. பகவானின் திருமஞ்சனத்திற்காக அமைந்தருளுகின்ற மகோன்னத பூஜை, இது ஓர் விசேஷ பூஜை. அகில உலகம் நன்மை பெற வேண்டும், அகில மக்களும் நன்மையும் உண்மையும் பெற வேண்டும், பொதுநல நோக்கத்துடன் இப்பூஜை இத்திருத்தல திருக்கோயிலில் பதிவு செய்யப்படுகின்ற இந்த பூஜைகள் ஆகம விதிகளின்படி, அதிலும் மிக குறிப்பாக ஆகம முத்திரைகளின்படி அமைந்தருளுகின்றன. சுத்த சின்மய பூஜையாக ஸ்ரீலக்ஷ்மீ நிருசிம்ஹ சரணாகத பாரிஜாதா, ஜ்வாலா நிருசிம்ஹ கருணாமய திவ்யமூர்த்தே, லீலா கடாக்ஷ பரிரக்ஷித சர்வலோக ஸ்ரீயோக நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். கோவிந்த கோவிந்த ஸ்ரீ நரசிம்ஹா, நமஸ்தே நமஸ்தே மஹோக்ரசிம்ஹா, கோவிந்த கோவிந்த லக்ஷ்மீ நரசிம்ஹா, நமஸ்தே நமஸ்தே ஜ்வாலா நரசிம்ஹா, கோவிந்த கோவிந்த ஸ்ரீ நரசிம்ஹா, நமஸ்தே நமஸ்தே யோக நரசிம்ஹா, கோவிந்த ஸ்ரீ
நரசிம்ஹா, கோவிந்தா லக்ஷ்மி நரசிம்ஹா, கோவிந்தா வராஹ நரஹரி, கோவிந்தா ஜ்வாலா நரஹரி, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லக்ஷ்மி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லக்ஷ்மி நரசிம்ஹா, கோவிந்தா ஆபத் பாந்தவ, கோவிந்தா அநாத ரக்ஷக, பிரஹ்லாத வரத, பாவன மூர்த்தி, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா அனந்த குணகண, கோவிந்தா கம்பீராய, கோவிந்தா சிம்ஹ கிரீஷா, லக்ஷ்மி நரஹரி, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லக்ஷ்மி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லக்ஷ்மி நரசிம்ஹா, கோவிந்தா லீலா மானுஷ, கோவிந்தா மஹிம ஸ்வரூபா, கோவிந்தா மஹா மஹிமா, கோவிந்தா அநாதநாத, சிம்ஹாச்சலேஷா, கோவிந்தா யாதகிரீஷா, கோவிந்தா மங்களகிரிவர, கோவிந்தா அஹோபிலேஷா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ மதுசூதன, கோவிந்தா மாதவ தேவா, கோவிந்தா ஆஸ்ரிதலோலா, கரரூபா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா பக்தவத்சல, கோவிந்தா பாக்யசீதல, கோவிந்தா நித்ய நிர்மல, கோவிந்தா சிம்ஹாச்சலேஷா, புராண புருஷ, கோவிந்தா புண்ய ஸ்வரூபா, கோவிந்தா நீலா திரிவாசா, கோவிந்தா நித்ய நிர்மலா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா ஸ்ரீ நரசிம்ஹா, கோவிந்தா லட்சுமி நரசிம்ஹா, கோவிந்தா அருள் நிகழ்வுகள். நாளை 30/8/2016 ஆவணி 14 செவ்வாய்க்கிழமை, சமய சந்தான குரவர்கள், திரு நட்சத்திரங்கள், ஸ்ரீ அதிபத்த நாயனார், ஸ்ரீ புகழ்துணை நாயனார், மத்வாச்சாரியார் புண்ணிய தினங்கள், ஸ்ரீ சத்ய தர்மர், மதுரை அருள்மிகு நவநீத கிருஷ்ணன், ரெங்கநாதர் திருக்கோலம்.